ரீசெண்டாக நம்ம சரணா ஸ்டோர் அண்ணாச்சி கடைக்கு வரைக்கும் போயிருந்தோங்க. போன இடத்துல ஒரு அமர்க்காலமான விஷயம் நடந்துச்சு. என்னென்ன ஸ்டார்டிங்கில் சொன்னால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, அதனால நான் வீடியோ நடுவாராக சொல்கிறேன். நம்ம நிறையா கார்லாம் நிற்கிதே, என்னென்னு எட்டி பார்த்தா சிக்னல் போட்டாங்க. சரி, இறங்கி ஒரு வழியாக நம்ம உள்ளார போயிட்டோம். உள்ளார போன ஸ்டார்டிங்கில் சாய்பாபா சிலை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி வந்தால் பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. இந்த பொம்மை கூட சில்ட்ரன்லாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு, நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு நான் அப்படிலே வந்துட்டேன். அதுக்கப்புறமா எட்ட வந்து நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். இந்த கூட்டத்தில் நம்ம எங்கடா வீடியோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஒரு வழியாக மேலே போய் பார்த்தா லேடிஸுக்கான ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கார்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு தம்பி அந்த சைக்கிளை தட்டி விட்டுட்டே போயிட்டே இருந்தான். சரி, ஆசையாக இருக்கும் போல தட்டிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோர் வந்தால் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. அட என்னப்பா இது, குழந்தைங்களுக்கு லேடிஸுக்கு எல்லாம் எல்லா பொருளும் வச்சுருக்கீங்க, பாய்ஸ் நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ளோர்கிட்ட வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காய்கறிக்காவிலையும் சம கூட்டம் இருக்கே, என்னடா இது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமாக ஏதாவது இருக்குன்னு பார்த்தா கப்புலாம் அட்டிக்கு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வழியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தால் ஆள், அதுக்கப்புறம் பேட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு அதுக்கு மேலே அடிக்கி நம்ம அண்ணாச்சி சிலை கிட்ட வச்சுருந்தாங்க. சரி, அண்ணாச்சி சிலைன்னு தப்பாக சொல்லிட்டு அண்ணாச்சி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் எடுத்து வச்சுட்டு இருந்தார். சாப்பிட்ற போல கீழே விழுந்துருச்சுன்னா வேற யாராவது வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு போய் ஜூஸ் எடுத்தா ஜூஸ் எடுத்து 24 ரூபா தான் போட்டுருந்துச்சு. ஆனால் பாக்கெட்டை 40 ரூபா போட்டுருந்துச்சு. ரேட்டை நான் உங்கள்கிட்ட காட்டல, ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? பில்லு ஏதோ 24 ரூபா தான் போட்டு கொடுத்தாங்க. என்னடா பில்லு அது காட்டிலையும் வாங்கிட்டே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பில்லு வாங்குறதுக்கு நான் ஒரு மணி நேரம் நின்று இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வாயில் வச்சோன்னு தாங்க நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.